வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் கலர் ப்ளஸ் யூடியூப்பில் பார்க்குறது ரொம்பவும் வித்தியாசமான தொழிலுங்க. நீங்கள் இந்த சாலை ஓரங்களில் சீட் கவரை தொங்க விட்டுருப்பாங்க. அதில் வரக்கூடிய அதாவது எழுத்துக்கள், அப்புறம் லோகோ, இதெல்லாம் எம்பாசிங் பண்ணக்கூடிய ஒரு தொழிலுங்க. இதற்கு மட்டும் இல்லாமல் லெதரில் பண்ணலாங்க. லெதர் பேக்கெலாம், லெதர் பர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிராண்டோட பேரை வந்து பதிவு அச்சு செஞ்ச மாரி இருக்குங்க. அது வந்து வந்து ஒரு மிஷினில் ஹீட் மூலமாக பண்ணுறதுங்க. இந்த மாதிரி ரெக்ஸினு, காருக்கு, பஸ்ஸுக்கு உள்ள சீட்டுங்களுக்கெல்லாம் பண்ணி தரக்கூடிய ஒரு தொழில். இது கவராகவே தயார் பண்ணி நீங்கள் ஹோல்சேலாக விற்கலாங்க. இந்த எம்பசிங் மிஷின் வாங்கி இந்த மாதிரி ரெக்ஸின் கவர்கள் தயார் பண்ணி ஹோல்சேலாக விற்கலாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஆட்டோ மேப்பர் கடைகள் தான் வாங்கிக்குவாங்க. ஸோ நல்ல ஒரு வியாபாரம் தரக்கூடிய ஒரு தொழிலுங்க. இதுக்கான இயந்திரம் எம்பாசிங் மிஷின்னு பேர். அதோடய வீடியோ இங்கே வரும். அதிலே முகவரிகள் எல்லாமே இருக்குங்க. அந்த ஈஸியான ப்ராசஸ் தாங்க. அதில் டை மட்டும் செஞ்சுக்கணுங்க. அந்த நிறுவனத்தை தொடர்பு பண்ணிங்கன்னா லோக்கலில் ஏதாவது லோகோ வேணும்னா அந்த லோகோலாம் அவங்க காஸ்டிங் மூலமாக தயார் பண்ணி கொடுத்துருவாங்க. நல்ல ஒரு அருமையான தொழிலுங்க இது. எம்பசிங் வெல்டிங் மிஷின்னுவாங்க. இந்த பேக்கெல்லாம் ஓட்டுறது, கவர்லாம் தயார் பண்ணலாங்க. இதில் இந்த ஒரு மிஷின்லேயே வந்து பல்வேறு வகையில் நீங்கள் பண்ணலாம். இதுதான் அந்த எம்பசிங் வெல்டிங் மிஷினுங்க இது. இதோட விலை ஏறக்குறைய 1.5 லட்சம் ரூபா வருங்க. இந்த வீடியோ கடைசியில் உங்களுக்கு முகவரிகள் இருக்கும், பாருங்கள். இந்த ஸ்பண்டர் பைக்குக்கான அந்த எம்பளத்தை அழுத்தி டிசைன் பண்ணி கொடுக்குதுங்க. ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ், இதுமாதிரி ஆக்டிவா, ஒவ்வொரு வாகனத்தோட பேர் நீங்கள் டிசைன் பண்ணி இதில் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா அதை ஹீட்டில் அதில் அழகாக அழுத்தி கொடுத்துருதுங்க. இந்த இயந்திரம் தான் 1.5 லட்சம் ரூபாய்க்கு கிடைக்குது. நீங்கள் ரெக்ஸின் கவர்கள்லாம் தயார் பண்ணலாங்க. உங்கள் ஊரில் ரெக்ஸின் கவர் தயார் பண்ணுறவங்களுக்கு ஜாப் ஒர்க் பண்ணி தரலாம். இப்போ பேக்கெல்லாம் வருது பாருங்கள், பின்னாடி மாட்டிக்கிறாங்களா, ஸ்கூல் பேக்கு, வேலைக்கு போகிறவங்க பேக்கு, ட்ராவலர் பேக்கு, அதிலெல்லாம் கூட இதேமாரி லோகோவை பிரிண்ட் பண்ணி தரல. அதில் வந்து பார்த்திங்கன்னா எம்பசிங் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு மெட்டீரியல்லாம் இருக்குங்க, கலர் கலராக வர்றதுக்கெலாம் இருக்குது. அதெல்லாம் பயிற்சி, இந்த இயந்திரம் தயார் பண்ணுறவங்கள்ட்ட வாங்கும்போது உங்களுக்கு பயிற்சி கொடுத்துருவாங்க. இப்போ அழித்து எடுக்கிறது வந்து தனியாக கலராகவே தெரியுங்க. அதில் ஒரு ஷீட்டை போட்டு அழித்து எடுத்திங்கன்னா கோல்டன் கலரில் தெரியுங்க. ஸோ நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த ஷீட்டுங்க இருக்குது. ஸோ இந்தமாரி பல்வேறு மாடல்களில் தயார் பண்ணலாம் ஒரே இயந்திரத்தை வாங்கி. இதில் வெல்டிங் பண்ணலாம், கவர் தயார் பண்ணலாம், நிறையா இது இருக்குங்க. இதுதான் அந்த மிஷின் தயார் பண்ணுற கம்பெனி. தேவைப்படுறவங்க வாங்கிங்க, உங்கள் சொந்த பொறுப்பில் விசாரித்து வாங்கிக்கிங்க. இன்றைக்கி நான் வந்து மிக அருமையான தொழிலை சொல்கிறேன். ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து பிராண்ட் இமேஜஸ் கிடையாதுங்க. ஸோ பெரிய நகரங்கள்லாம் இதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ வரக்கூடிய லோகோஸ்லாம் நிறையா இருக்குங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் வரக்கூடியது, இளைஞர்களை கவரக்கூடியது. ஏன்னா இளைஞர்கள் தான் டூ வீலர்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுடைய வாகனத்தோட சீட்டில் அடித்து தரலாங்க. நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் ஸ்கூல் பேக்கில் லெதர் பேக் தயார் பண்ணுறவங்களுக்கான இது, பர்ஸ் தயார் பண்ணுறவங்களுக்கு ப்ரெஸ்ஸிங் பண்ணி தர்றது, இந்த மாதிரி வெல்டிங் பண்ணி தர்றது தாங்க. இது எம்பாசிங் மிஷினுன்னுவாங்க, வெல்டிங் எம்பாசிங் மிஷினுன்னுவாங்க. அதை டையை கட்டிட்டு அதுக்கான ஹீட்டு இதை ராடை போட்டுட்டிங்கன்னா கவர்லாம் கூட நீங்கள் பண்ணிக்கலாங்க. அந்தளவு பல்வேறு வகையில் பயன் தரக்கூடிய ஒரு இயந்திரத்தோட செயல்பாட்டை சொல்லிருக்குங்க. தொடர்ந்து பாருங்கள். இது போன்ற நிறைய வித்தியாசமான வாய்ப்பை சொல்கிறேன். நன்றி.